சென்னையில் உள்ள மிக முக்கியமான சாலை. புனித ஜார்ஜ் கோட்டையையும் கிண்டியையும் இணைக்கும் 15 கிலோமீட்டர் நீள அண்ணா சாலை முந்தைய காலத்தில் மவுண்ட் ரோடு என்று அழைக்கப்பட்டது. அண்ணா சாலை கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சென்னையில் உள்ள பெரும்பாலான வர்த்தகம் மற்றும் நிறுவன அலுவலகங்கள் அண்ணா சாலையில் தான் அமைந்துள்ளது. பூந்தமல்லி ஹைரோட் சென்னையையும் பூந்தமல்லியையும் இணைக்கும் ஓர் முக்கிய சாலை. சென்னையின் மைய தொடருந்து நிலையம் அருகில் தொடங்கி கூவம் ஆற்றின் கரையின் மேற்காக போகும் இச்சாலை தேசிய நெடுஞ்சாலை 4 ஒரு பகுதியாகும். உள்வட்ட சாலை அல்லது ஜவஹர்லால் நேரு ரோடு. இது வேளச்சேரி தேசிய நெடுஞ்சாலை 45 கத்திப்பாரா சந்திப்பு கோயம்பேடு மாதவரம் ஆகிய பகுதிகளை இணைக்கிறது. இது 35 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் வளர்த்தெடுக்கப்படும் முக்கிய போக்குவரத்து தடவழி ஆகும். சென்னை நகரத்தின் முக்கிய சாலைகளில் ஒன்று. இது 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1940களின் ஆரம்பத்தில் இந்த சாலை நிர்மாணிக்கப்பட்டு சென்னை நகரத்தின் மேற்கு புறநகர்களுக்கான புறப்பகுதிகளின் வளர்ச்சிக்கு பொறுப்பாக இருந்தது. சென்னை நகரில் ஒரு தர்மசாலையாக உள்ளது. இது 11 கிலோமீட்டரில் உள்ள கத்திப்பாரா ஜங்ஷனில் இருந்து NH4 நெடுஞ்சாலை வரை செயின்ட் தாமஸ் மவுண்டனை பூந்தமல்லியுடன் இணைக்கும் ஒரு சாலை. நுங்கம்பாக்கம் ஹைரோடு. சென்னையின் மைய பகுதியில் எழும்பூர் நுங்கம்பாக்கம் கோட்டத்தில் அமைந்துள்ள முதன்மையான சாலையாகும். இது மிகவும் வணிகமயமான மற்றும் நெருக்கடி மிக்க சாலையாகும். சென்னை அடையாறுக்கும் கிண்டி வழியாக அண்ணா சாலைக்கும் இடையே உள்ள முதன்மை சாலையாகும். கிழக்கு மேற்காக செல்லும் இச்சாலையின் நீளம் 3.2 கிலோமீட்டர். கிழக்கு முனையில் இது வடபுறமாக திரும்பி அடையாறு ஆற்றை கடந்து ராஜா அண்ணாமலைபுரத்தை எட்டுகின்றது. சென்னை மாநகரின் திருவான்மியூரையும் விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பம் என்ற இடத்தையும் இணைக்கும் திருவான்மியூர் மகாபலிபுரம் புதுச்சேரி சாலை ஆகும். இதன் நீளம் 147.8 கிலோமீட்டர்கள். கிழக்கு கடற்கரை சாலை சென்னையையும் கடலூரையும் புதுச்சேரி வழியாக இணைக்கின்றது. சென்னையில் தெற்கு பகுதிகளில் ஒரு முக்கிய சாலையாகும். முந்தைய காலத்தில் பழைய மகாபலிபுரம் சாலை அல்லது ID கோரிடோர் என்று அழைக்கப்பட்டது. மத்திய கைலாஷ் கோயில் அருகில் தொடங்கி தெற்கில் மகாபலிபுரம் வரை போகும் இச்சாலையில் பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளன. சென்னை வடக்கில் புறநகர் பகுதிகளை இணைக்கும் பிரதான சாலைகளில் ஒன்று. இச்சாலை பாடி ஜங்ஷனில் தொடங்கி பாடி, அம்பத்தூர், திருமுல்லைவாயில், ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர் மற்றும் திருவள்ளூர் ஆகியவற்றை இணைக்கின்றது. இது சென்னை நகரத்திலிருந்து வெளியேறும் 4 தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒன்றாகும்.